ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன், ஃபிட்னஸ் முடிச்சுட்டு சரி இப்படி வீடியோ போடுறேன். ஏன்னா டே டைமில் வீடியோ போட்டோம்னா பாப்பாங்கெல்லாம் வந்துட்டு கத்திட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சரி பேச முடியல. ஸோ அதனால் இந்த காலையில் டைமில் அவங்க பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. நானும் வந்து வெயிட் லாஸ்க்கு ஆல்ரெடி வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துக்கு போய் நான் வெயிட்டு குறைக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்தேன். கலர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு, அப்புறம் யோகாவுக்கு, அதுக்கப்புறம் எங்கே போனால் வாக்கிங்க்கு, இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணேன். பத்தா குறைக்கு யூடியூப் பார்த்து கஷாயம்லாம் போட்டு குடிச்சு பார்த்தேன், எதுலையுமே ஒர்க் அவுட் ஆகலை, கிராம் கூட குறையலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குண்டா இருக்கோம் குண்டா இருக்கோம் குண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு தாட் நமக்கு வரும், அதுவே டென்ஷன், அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு உள்ள பேட் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால தான், ரிலீஸ் பண்ணாது பேட் ஹார்மோன்ஸ் உள்ளே சுரக்கிறதுனால தான் நம்ம வந்து வெயிட் போட்டே போகிறோம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறோம்னா, எனக்கு சுகர் இருக்குது அதனால உடம்பு வெயிட் போட்டோம், பிசிஓடி இருக்குது வெயிட் போட்டோம், தைராய்டு இருக்குது வெயிட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பழுதி போடுவோம். ஆனால் நமக்கு காரணம் அது கிடையாது, நம்ம டென்ஷன் ஆகிறதுனால தான் வந்துட்டு அடிஷ்னலாக நமக்கு எல்லா விதமான வியாதி வருது, தைராய்டு சுகர் அப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஓடி இதெல்லாம் வந்து டென்ஷனால தான் வருது, ஜெனடிக் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எங்கள் அம்மாக்கெலாம் தைராய்டு கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு தைராய்டு கிடையாது, ஆனால் தைராய்டு எனக்கு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அது பேர் ஜெனடிக் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தாலையும், நம்ம வந்துட்டு கரெக்ட் டயத்துக்கு வந்து எதுவும் தண்ணி குடிக்காதனாலையும் வர்ற பிரச்சனைனால தான் எனக்கு ஒவ்வொரு விதமான இது வருது. சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதில் வந்து நான் பாயிண்ட் பாயிண்டாக பேசுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வராது, உங்களுக்கு ஒரு 3 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன வந்துட்டு நம்ம பண்ணணும் உடம்பு குறைக்கிறதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உணவு கண்ட்ரோல். உணவு கண்ட்ரோல் இல்லைன்னா வந்துட்டு நம்ம எதுவுமே வந்து குறைக்க முடியாது, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஒன்லி 30 மினிட்ஸ் பண்ணாலே போதும் நமக்கு, அன்னைக்கு டே மொத்தமாக நம்ம எனர்ஜிட்டிக்காக இருப்போம். ஸோ ரெண்டாவது வந்து ஃபிட்னஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை நினச்சி நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து நமக்காக வாழணும், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்காக நான் வாழலை, என்னன்னா இத்தனை நாள் அப்படி தான் பண்ணவே இல்லை, ஹஸ்பண்ட்காக பிள்ளைங்களுக்காகவே நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் நம்ம உடம்பை கேர் பண்ணுறதே கிடையாது, அவங்க உடம்பை கேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய சொல்ல வந்த பாயிண்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எனக்குமே அந்த மாதிரி ஒரு தாழ்வு பண்ண இருந்துச்சு, நம்ம குண்டா இருக்கோம் நம்ம குண்டா இருக்கோமே சொல்லி சொல்லிட்டு நான் அடிக்கடி கேட்டு இப்போ வரைக்கும் நான் கேட்டுதான் இருக்கேன் ஹஸ்பண்ட்ட, நான் உடம்பு குண்டா இருக்கணா இல்லை ஒல்லியா இருக்கணா அப்படி கேட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, ஆனதே ஆகி போச்சு விடு, இனி இப்போ வந்துட்டு உடம்பு குறைச்சிதான் இருக்குது, நீ திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் விடுவாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் வந்து எக்ஸாம்பிள் கேட்குறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு டென்ஷன் ஆகாமல் வந்து என்ன சொல்றது, இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க, உடம்பு குண்டா இருக்கா குண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து மனசு வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடில் என்னென்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது, என்ன நம்ம நார்மல் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி வாழலாம்னு சொல்லிட்டு அந்த டே மொத்தமும் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபியூச்சர் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு போகிறத விட இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறத நினச்சி வாழ்ந்தீங்கனாவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம். ஏன்னா நம்ம வந்து வெயிட்டு குறைக்கிறது வந்துட்டு நம்ம அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது, நம்ம வந்து நினச்சது நான் நினச்சது அப்படி தான், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவங்களுக்கும் ஒரு இது இருக்கணும். நானும் வந்துட்டு உடம்பு குறைக்கிறதுக்காக என்னென்னமோ முட்டி மோதி சவுத்தில் முட்டாத குறையாத முட்டியெல்லாம் மணியை பார்த்தாச்சு, ஆனால் ஒரு கிராம் கூட குறையலை. ஸோ வந்து தைராய்டு பிசிஓடி பிரச்சனையை விட நமக்கு வந்து ஒபிசிட்டி வந்து ரொம்ப அதிகமான ஒரு வியாதி, அதை வந்து குறைக்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஈஸியான காரியம் கிடையாது. அதனால் வந்து நான் சொன்ன பாயிண்ட்டை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒபிசிட்டிலேருந்து மாறலாம். XXX நான் வந்து XXX அதுவே எனக்கு சரியாக வரலை, டைட் ஆகி போச்சு, 4XL வரைக்கும் நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா XL வந்து எனக்கு செட் ஆகுது, பழைய ட்ரெஸ் பூரா வந்து தச்சு தச்சு போடுற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர லூஸ் ஆகி போச்சு.
ஸோ நீங்களும் வந்துட்டு நான் சொன்ன பாயிண்ட கடைபிடிச்சிங்கன்னா ஒபிசிட்டியில இருந்து நீங்களும் எக்ஸலுக்கு மாறலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்ட்ல தான் எல்லாமே இருக்குது, நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஓகேயா? இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.